அண்மை செய்தி. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நியாய விலை கடைகளுக்கு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நியாய விலை கடைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதல் வெளியிட்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பங்களை வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும் என்று நியாய விலை கடைகளுக்கு தமிழக அரசு தற்போது வழிகாட்டுதல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். கூட்டுறவுத்துறையின் அவ்வப்போது ஆலோசனை கூட்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நியாய விலை கடைகள் மூலமாக அந்த விண்ணப்பங்களானது பொதுமக்களுக்கு அவர்களுடைய குடியிருப்புக்கே வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும் என்ற அந்த ஒரு அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது நியாய விலை கடைகளில் இருக்கக்கூடிய அந்த விற்பனையாளர்கள் தங்கள் கடையில் அந்த இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டையின் எண்கள், அதாவது ஒவ்வொரு நியாய விலை கடைகளுக்கு என்று 1000 to 1500 வரை குடும்ப அட்டைகளுடைய எண்ணிக்கையானது இணைக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் அவர்களுடைய விவரங்களை அவர்கள் கணக்கிட்டு அதே நேரத்தில் அந்த எத்தனை பேர் இருக்கிறார்கள் அந்த நியாய விலை கடைகளுக்கு அரிசி அட்டைதாரர்கள், அவர்களுக்கான அந்த விண்ணப்பங்களை அவர்கள் தயார் செய்து அந்த விண்ணப்பங்களை அருகில் இருக்கக்கூடிய அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்றே அவர்கள் நேரடியாக வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் விண்ணப்பங்களை வழங்கும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்களுடைய அந்த ரேஷன் கார்டு எண்ணை அந்த ஃபார்மில் அவர்கள் வந்து குறிப்பிட்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த விண்ணப்பம் அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்கு சான்றதாக இருக்க வேண்டும், வேறு ஒருவர் அந்த விண்ணப்பத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த ரேஷன் கார்டு எண்ணானது அதில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்கள் பதிவிடக்கூடிய விவரங்கள் பதிவிட்ட பின்னர் அதனை வந்து நகலை சரிபார்த்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் அந்த அறிவுறுத்தலில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கான நேரம் என்று காலை 9:30 ஒரு மணிக்குள்ளாகவும், அதே நேரத்தில் மதியத்தில் 2 மாலை 5:30 அந்த விண்ணப்பங்களை அவர்கள் விநியோகிக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ரேஷன் பொருட்களை வாங்காதவர்களுக்கு அட்டைதாரர்களுக்கு இது போன்ற விண்ணப்பங்களை வீட்டிற்கு சென்று வழங்க தேவையில்லை, டோக்கன்களை வழங்க தேவையில்லை என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று இந்த விண்ணப்பங்கள் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த திட்டம் விரைவில் துவங்கப்பட இருக்கக்கூடிய காரணத்தினால் மகளிர் உரிமை தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழகத்தில் குறிப்பாக 1 கோடி மகளிர் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எனவே அந்த திட்டத்தை எந்தவித முறைகேடும் இல்லாமல் எந்தவித பிரச்சனைக்கும் இடம் தராமல் நேரடியாக அதில் பயனடையக்கூடியவர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக விரிவாக இதுபோன்று பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி அந்த படிவங்கள் முறையாக அவர்களை வீடுகளுக்கே சென்று வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான பல்வேறு அறிவுறுத்தலையும் கூட்டுறவுத்துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து நியாய விலை கடைகளுக்கு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பங்களை வீடுகளுக்கே சென்று வழங்க வேண்டும் என்று நியாய விலை கடைகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பெறும்போது பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை பெறுவது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.